ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி வந்து பிளாஸ்டிக்லே தான் செய்ய போகிறோம். அதுக்கு ஃபர்ஸ்ட் நான் தேவையான பொருள் என்னென்னு சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு தேவையானது வந்து மைதா, ஆயில். ஆயில்ன்றது வந்து நீங்கள் எந்த ஆயில்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வாட்டர் கலர், அதுக்கப்புறம் வாட்டர், இது அப்புறம் சால்ட் தேவை. அதுக்கப்புறம் வந்து இப்போ வந்து நம்ம மைதாவை வந்து 2.5 ஸ்பூன் எடுத்துருக்கோம். அது கூட வந்து இப்போ வந்து ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் எவ்வளோ எவ்வளோ மைதா எடுக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ நீங்கள் உப்பு எக்ஸ்ட்ராவாகிட்டே போயிட்டுருக்கோம். இப்போ 2.5 மைதானா நீங்கள் 1/2 வந்து உப்பு எடுக்கணும். இப்போ வந்து இதில் வந்து ஆயில் 1/2 ஸ்பூன் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த மெஷர்மெண்ட்டில் கரெக்டாக போட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். 1/2 ஸ்பூன் மைதா ஆட் பண்ணி ஆயில் ஆட் பண்ணிவிட்டு இப்போ வந்து நல்லா கலக்கிக்கோங்க. இப்போ நல்லா கலக்கிட்டதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்பூன் தண்ணி ஆட் பண்ணி இப்போ வந்து தண்ணி ஆட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் வந்து இப்போ இதை நல்லா கலக்கலாம். இன்னும் கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். லைட்டாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இப்போ வந்து தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இப்போ வந்து நல்லா கையை வச்சு நீங்கள் சப்பாத்தி மாவு எப்படி பிசைவீங்களோ அதே மாதிரி பிசைஞ்சுக்கோங்க. இப்போ வந்து கையில் ஹேர் ஆயில் போட்டுட்டு நீங்கள் வந்து சப்பாத்தி எப்படி உருட்டுவீங்களோ அந்த மாதிரி இந்த மாதிரி ஹேர் ஆயில் போட்டுட்டு உருட்டிக்கோங்க. உருட்டிட்டதுக்கப்புறம் நீங்கள் கீழே வந்து வரமாவு மைதா வந்து தூவிட்டு இந்த மாதிரி பண்ணி கையில் மறுபடியும் உருண்டை பிடிச்சிக்கோங்க. இப்போ இதே மாதிரி தான் நம்ம என்ன சொன்னால ஹேர் ஆயில் இதுலேயும் ஹேர் ஆயில் போட்டு இதே மாதிரி பண்ணிக்கோங்க. நான் வந்து நான் இப்போ ஹேர் ஆயில் சேர்க்கலை. இப்போ இது இப்போ வந்து இப்படியே கூட நீங்கள் க்ளேவாக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ கலர் வேணுன்னா நான் உங்களுக்கு காட்டுற கலர் அடித்து அது எப்படி அடிக்கிறதுன்னு உங்களுக்கு சொல்கிறேன். பாருங்கள், நான் இதில் வந்து ஒன்றுக்கு ரெட்டும் ஒன்றொன்றுத்துக்கு வந்து பிங்க்கும் ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து நான் எந்த கலர் யூஸ் பண்ணியிருக்கேன்னா ரங்கோலி கலர்ஸ்லாம் இருக்குல்ல, கலர் பவுடர்னு சொல்லுவாங்க, அந்த பவுடரை வந்து தண்ணியில் கலக்கி அது நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி ஃபுல்லாக இருக்கும். இது வந்து வெளியில் மட்டும் இருக்காது, ஃபுல்லாகவே இருக்கும். என்னென்ன கலர் வேணுமோ தண்ணியில் ஆட் பண்ணி நீங்கள் இது பண்ணிக்கலாம். நீங்கள் போட்டு நல்லா ஃபுல்லாக பிசைஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் இதுக்கு ரங்கீலா கலர்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம்.